இல்லாமல்ல செவ்வாய்ப்பட்டியை எழுந்து அன்பாளிக்கக்கூடிய ஸ்ரீ பத்திரகாளியம்மனுடைய அருளாசியோடு இன்று சோதிட ஆர்வலர்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்ப லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கப்போ சுபத்துவம் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது ஒரு கிரகத்தை இயற்கை சுபக்கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது இயற்கை சுபக்கிரகங்களான குரு, வளர்பை சந்திரன், தனித்த புதன், சுக்கிரன் ஆகியவை சேர்ந்திருந்தாலோ அந்த கிரகம் நல்ல பலனை தரும், அந்த கிரகத்துக்குரிய காரக பலன் ஆதிபத்திய பலனை சிறப்பாக செய்யும். சில நேரங்களில் இயற்கை சுபக்கிரகங்களாக இருந்தாலும் அது சனி செவ்வாய் போன்ற பாபக்கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறப்ப மற்றொரு சுபக்கிரகங்களால் பார்க்கப்படும் போது அது சுபத்துவ நிலை பெற்று நல்ல பலனை தரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு கட்டில் ஆட்சி கட்டில் அமரம்னா சிம்மமும் சூரியனும் வலுவாக இருக்கணும். சிம்மத்தையோ சிம்மாதிபதி சூரியனையோ சனி பார்க்காம இருந்தால் நல்லது அப்படிங்கிற விதிகள்லாம் நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம். அவ்வாறு கூறிக்கிட்டு இருக்கிறப்ப தருண்குமார் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபர் அவர் வந்து, சார் சுபத்துவங்கிறது அபத்துவம் அப்படின்னு போட்டார். எப்படிங்க நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிக்கக்கூடாது, அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்லுங்கள், எப்படி நீங்கள் சுபத்துவத்தை அபத்துவம்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப எம்ஜிஆர் ஜாதகத்தை மதிப்புக்குரிய மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜாதகத்தில் சூரியனை சனி பார்க்குது, அப்புறம் அவர் எப்படி ஆனார், அப்போ உங்கள் சுபத்துவம் இங்கே எடுபடலை தானே அப்படின்னார். நான் இதையும் சாதகத்தை பார்க்காம அறகுறையாக நீங்கள் சொல்கிறத வச்சுட்டு சொல்ல முடியாது, நான் முழுமையான ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிறேன், ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஜாதகத்தை இணையத்தில் நிறைய ஜாதகங்கள் தவறாக வருது, அதனால் அவர் உண்மையான ஜாதகத்தை நான் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு இப்போ நான் கையில் எடுத்துக்கிட்டேன். உண்மையான ஜாதகத்தை அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டேன். அவருடைய பிறந்த தேதி எல்லாம் தெரியும் தான், அதாவது 28/1/1917 6:30 AM ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்கார். 28/1/1917 6:30 AM ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காரு. அவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இப்போ அவருடைய ஜாதகத்தை வேணால் அந்த சைடில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இவருடைய லக்கணம் அப்படிங்கிறப்ப மகர லக்கணம் மீனம் ராசி, ஓகேங்களா? மகர லக்கணம் லக்கணத்தில் சூரியனும் செவ்வாயும், மூன்றாம் இடத்துல மீன வீட்டில் சந்திரன், அதாவது மீன ராசி, 4 குரு மேச வீட்டில், அடுத்தபடியாக 6 கேது மிதுன வீட்டில் கேது, 7 சனி கடக வீட்டில் சனி, 12 அதாவது தனுசு வீட்டில் புதே சுக்குரே ராகு. இப்போ இதில் தருண்குமார் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, இவர் வந்து முதலமைச்சராக இருக்காங்க கடந்த ஒரு எப்படியும் இவருடைய காலம் முதலமைச்சர் காலம் அப்படிங்கிறப்ப 1977 to 1987 காலகட்டம், அந்த இடையிலே டிசால்வ் ஆகியிருக்காரு. இருந்தாலும் இந்த 1977 to 1987 காலகட்டத்தில் இவர் மட்டும் இவர் தான் முதல்வர். இடையில வந்து வேறு பிரசிடென்ட், அதாவது வேறு ஆட்சிகள் நடந்தாலும் இடையில டிசால்வ் ஆகி நடந்தாலும் இந்த 1977 to 1987 இந்த 1987 காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்திருக்காரு. நடிகராக மக்கள் மத்தியில் மக்கள் திலகம் என்று போற்றப்பட்டிருக்கார். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், சத்துருவு சந்த சரித்திர நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை காமராஜருக்கு அடுத்தபடியாக அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துருவு திட்டமாக மாற்றினவர். மக்கள் மத்தியில் பிரபலமான ஆனார் இவர். அதிகமாக அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் மிகப்பெரிய பிரபலமான இவருடைய ஜாதகத்தில் சூரியனை சனி பார்க்குது. இப்போ சூரியனை சனி பார்க்கக்கூடிய இந்த ஜாதகம் எப்படி இவர் வந்து இந்த ஆட்சி கட்டில் இந்த அரசியலில் உயரிய பதவிக்கு வந்தார் அப்படின்னு கேட்டார். அப்போ இங்கே சுபத்துவங்கிறது அடிபட்டு போச்சு தானே, உங்களுடைய சுபத்துவம் அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு வந்து நாங்கள் உதாரணமாக சைடில் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க, நிச்சயமாக சுபத்துவம் தான் இவரை வந்து ஆட்சி கட்டிலையும் அரசியல்லையும் உயரிய பதவியில் அமர வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு மகர லக்கணம், அந்த லக்கணத்தில் சூரியனும் செவ்வாய் இருக்காரு, கடக வீட்டில் சனி, இப்போ சனி சூரியனை பார்க்குது அப்படிங்கிறது தான் இவருடைய வாதம். அப்போ சூரியன் கெட்டு தானே போச்சு, அப்புறம் அரசியலில் எப்படி உயரிய பதவிக்கு வந்தார், சினிமாவிலையும் பேரும் புகழும் பெற்றார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஜாதகத்தை நல்லா கவனிங்க, மேசத்துலேருந்து குரு பகவான் நட்பு வீட்டில் உள்ள குரு பகவான், அதாவது நட்பு நிலையில் மேச வீட்டில் உள்ள குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையால் சிம்மத்தை பார்த்துறாரு. நல்லா கவனிங்க, மேசத்தில் குரு பகவான் இருக்கார், அந்த குரு பகவான் நட்பு வீட்டில் இருந்து 5வது பார்வையாக சிம்ம வீட்டை பார்த்துறாரு. அப்போ சிம்மம் சுபத்துவம் ஆயிடுச்சு. எப்பவுமே ஒரு மனிதன் வந்து அரசியலுக்கும் அரசாங்கத்தில் உயரிய பதவிகளில் வரணும்னா இவர் வந்து முதலமைச்சரானார். 1977 to 1987 அந்த காலகட்டம், அதாவது 30/6/1977 அப்புறம் 17/2/1980 வரைக்கும் ஒரு 2 முதலமைச்சராக இருந்தார். இடையில டிசால்வ் ஆனாக அப்புறம் மறுபடியும் 80 to 1987 காலகட்டங்களில் இடையில டிசால்வ் ஆகி வந்தாலும் முதலமைச்சராக அவர் நீடித்து இருந்தார். அதாவது 1977 to 1987 காலகட்டத்தில் அந்த கோலோச்சி நின்னார்
அதாவது அது எந்த காலகட்டம்னா அவருடைய திசை அப்படிங்கிறப்ப சந்திர திசை வந்து இவருக்கு வந்து 29/11/72 சந்திர திசை முடிஞ்சு அடுத்து செவ்வாய் திசை ஆரம்பித்த காலங்களில் செவ்வாய் திசை வந்து 29/11/72 29/11/79 வரைக்கும் அந்த செவ்வாய் திசை. அப்போ அந்த 77 அவர் முதலமைச்சராக ஆனார். அப்போ செவ்வாய் திசை காலங்களில் அவரால் முதல்வராக ஆனார். இப்போ அவருடைய கேள்வி சனி பார்த்த அமைப்பில் இருக்கிறப்ப எப்படி ஆனார் அப்படிங்கிறதுனாலும் எப்பவுமே சனி கடக வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த கடகாதிபதி சந்திரன் எப்படி இருக்காருன்னு கவனிக்கணும். கடகாதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நிச்சயமாக அந்த சனி அந்த இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிற அமைப்பில் அந்த சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரன் தான். ஏன்னா வந்து அவர் வந்து மீன வீட்டில் இருக்கார், மகர வீட்டில் சூரியன், மீன வீட்டில் உள்ள சந்திரன் இருக்கப்ப அமாவாசையை விட்டு விலகின சந்திரன் அது வளர்பிறை சந்திரன். அது நட்பு வீட்டில் குருவோட வீட்டில் அவர் இருக்காரு. அப்போ குருவோட வீட்டில் இருக்கிற அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரன் வீட்டில் இருக்கிற சனி சுபத்துவம் அடைந்திருக்கு, அதுதான் கவனித்துக்கணும். சனி இருக்கக்கூடிய அந்த சனி வந்து எந்த கடக வீட்டில் குறிப்பாக இருந்தால் சந்திரனுடைய சுபத்துவத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறப்ப சந்திரன் வந்து நிச்சயமாக வளர்பிறை சந்திரன் ஆகி சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் அந்த சனியோட பார்வை அந்த அளவுக்கு அது சுபத்துவமான பார்வையாக தான் அங்கே நிச்சயமாக விழுகிறது. அதுலேயும் முக்கியமாக டிகிரி அடிப்படையில் பார்த்தா சமசப்தமாக விழுவில் சூரியன் வந்து அங்கே வந்து 14° 51 கலையில் இருக்கார், சனி 3° 36 கலையில் இருக்கார். சனியோட சமசப்தம பார்வை நேராக சூரியன் மேலே விழுவலை. இதெல்லாம் அது சூரியனுடைய பார்வை சூரியன் மீது பார்வை விழுந்தாலும் கூட அந்த சனியானவர் கடக வீட்டில் இருக்கிறப்ப கடக வீட்டில் கடகாதிபதி சந்திரன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். கடகாதிபதி சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் நிச்சயமாக அந்த சனி வந்து சுபத்துவமான சனிக்கு வருவார் அப்படிங்கிற அமைப்பிலையும் அடுத்தபடியாக சிம்மத்தை குரு பார்த்ததுனாலையும் அந்த காலகட்டங்களில் குறிப்பாக அவர் செவ்வாய் அந்த தசை காலங்களில் அவர் வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து அதுக்கு அடுத்தபடியாக ராகு தசையிலேயே அவர் நீடிக்கிறார். ராகுமே பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு ஐய மூன்று சேர்ந்திருந்து குருவால் பார்க்கப்படுறார். குரு பார்த்த ராகு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது, ஆன முடிஞ்சது. இப்போ இது இந்த வீடியோ எதுக்கு போடுறோன்னா இந்த தருண்குமார் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நம்ம வந்து இந்த சுபத்துவம் அப்படிங்கிறது அபத்துவம்னாரு. நிச்சயமாக சிம்மத்தை சிம்மாதிபதியையும் சனி பார்த்தால் வர முடியாதுன்னு சொன்னாலும் இங்கே சிம்மத்தை குரு பார்த்துட்டாரு. அப்புறம் சிம்மாதிபதியான சூரியனை சனி பார்த்தாலும் சனி இருக்கக்கூடிய வீடு வளர்பிறை சந்திரனுடைய வீடுங்கிறனால அது சுபத்துவமான நிலையில் இருந்தால் தான் அவர் நிச்சயமாக முதல்வராக ஆக முடிஞ்சது. இங்கே சுபத்துவங்கிற ஒன்று தான் அதுக்கு நிலை அவரால் ஆக்க முடிந்தது. சூரியனும் சிம்மமும் நிச்சயமாக வலுத்திருக்கு அப்படிங்கிறத அவருக்கு விளக்காகவே இந்த வீடியோவை பாட்டேன். மேலும் நான் போன் வழியாக ஜாதக பலன் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர், செல் நம்பர் எல்லாம் ஒன்று தான், அதாவது 9711896470 எண்ணிற்கு நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் போன்ற தகவல்களை தர ஜாதக பலனை கழித்து ஃபோன் வழியாகவோ வாய்ஸ் மெசேஜ் வழியாகவோ வீடியோ கால் மூலமாகவோ நீங்கள் ஜாதக பலனை பெறலாம். சாதக பொருத்த பார்க்கறது, சாதகம் எழுதுறது, சாதகம் எழுதி பொறியியல் அனுப்பி வைத்தல் போன்ற சாதக பலன் பார்க்கறது போன்ற எல்லா சேவைகளையுமே நீங்கள் ஃபோன் வழியாகவே இருந்த இடத்துலேருந்தே பெறலாம். நன்றி, வணக்கம்.